നോർത്ത് ഗോവ. ഗോവയിലുള്ള രണ്ട് മാവട്ടങ്ങളിൽ ഒന്ന് പനാജി, വടക്ക് ഗോവാവിൻ ആട്ടിമയം. ഗോവ മാനിലത്തിൻ തലൈനഗരമും പനാജി താൻ. പഞ്ചിം എന്നും പനാജി അറിയപ്പെടുകിറത്. அழகு கொஞ்சும் கடற்கரைகள் வடக்கு கோவாவின் இயற்கை பொக்கிஷங்கள் என்று குறிப்பிடலாம். இவை உலகம் எங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை கவரும் கடற்கரைகள். பாகா பீச் பிரபலமான காலங்கட் பீச்சுக்கு அருகில் உள்ளது பாகா பீச். மிகவும் அழகான கடற்கரை. தென்னை மரங்களின் நிழலில் அமைந்துள்ள மீனவ கிராமத்தில் உள்ளது இந்த பீச். வாட்டர் பைக், பாராகிளைடிங், போட்டிங் போன்ற உல்லாச பொழுதுபோக்கு வசதிகள் இங்கு உண்டு. 24 மணி நேரமும் செயல்படும் பாருகள் உள்ள இடம். மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள கோவா கடற்கரை. இரவு நேர கேளிக்கை விடுதி, மீன் உணவுகள் பரிமாறும் ரெஸ்டாரண்டுகள், டிஸ்கோத்தே போன்றவற்றில் உல்லாசமாக பொழுதை கழிக்க சுற்றுலா பயணிகளுக்கு உகந்த இடம். காலங்கட் பீச். இந்த பீச் கோவா கடற்கரைகளின் ராணி என்று அறியப்படுகிறது. டூரிஸ்ட் ரிசோர்ட்டுகள் மற்றும் காட்டேஜுகள் மிக அதிகமாக உடைய இடம். 24 மணி நேரமும் செயல்படும் பாருகள், ரெஸ்டாரண்டுகள், விடியும் வரை நடைபெறும் நடன விருந்துகள், ஷாப்பிங் வசதிகள் போன்ற பல்வேறு விதமாக உல்லாச சுற்றுலா பயணிகளை கவரும் அம்சங்கள் உடைய இடம் இந்த அழகு காலங்கோட் பீச். ஆகுவாதா ஃபோர்ட் அண்ட் பீச். 1609 மற்றும் 1612 ஆண்டுகளில் போர்ச்சுகீஸ் நாட்டவர் கோவாவில் நிறுவிய பெரிய கோட்டை. கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த பழமையான கோட்டை. பனாஜியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் மந்தோவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இக்கோட்டையிலிருந்து காலங்கோட் பீச் வரை உள்ள கடற்கரைதான் அகுவாதா பீச் என்று அறியப்படுகிறது. இங்கு ஷாப்பிங் வசதிகள் அதிகமாக இல்லை. அஞ்சுனா பீச். தாபா பீச்சிற்கும் காலங்கட் பீச்சிற்கும் வடக்கு புறமாக அமைந்துள்ள பீச். இங்கு நிறைய உணவு விடுதிகளும் பாருகளும் உள்ளன. விசாலமான அஞ்சுனா மார்க்கெட் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இரவு நடன விருந்துகள் மற்றும் நைட் கிளப் போன்றவை சுற்றுலா பயணிகளின் இரவு நேரங்களை உல்லாசமாக கழிக்க உதவுகிறது. கேண்டோலிம் பீச். வடக்கு கோவாவில் உள்ள மற்றும் ஒரு பிரபலமான பீச். ஆகுவாதா கோட்டையிலிருந்து காண முடிகிற தூரத்தில் அமைதியான சூழலில் அமைந்துள்ள கடற்கரை. சுற்றுலா பயணிகளை கவரும் மற்றும் ஒரு அழகான கடற்கரை. ₹500 முதற்கொண்டு எல்லா வசதிகளுமுடைய ஹோட்டல்களும் ரிசோர்ட்டுகளும் இங்குண்டு. தமிழகத்திலிருந்து மங்களூருக்கும் அங்கிருந்து கோவா நகருக்கும் பேருந்து வசதிகள் உண்டு. அருகிலுள்ள திவிம் ரயில் நிலையம் 23 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவா பன்னாட்டு விமான நிலையம் 26 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.